ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா February 14, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மேப் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2014 எம்பிஸோட கிரிமினல் கேசஸ் பார்த்தீங்கன்னா, கிரிமினல் கேஸ் இருக்கிற எம்பி எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24% இருந்தாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து 2009 பார்த்தீங்கன்னா 30%, 2014 34%, இப்போ பாருங்கள் 2019 கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ், 43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற சென்ஸ், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தர் அந்த பாலிடிக்ஸ்க்குள்ளே என்டர் ஆகிற அப்படின்னா ஹீ இஸ் கோயிங் டு மேக் அ லெஜிஸ்லேஷன், ஓகேங்களா. லெஜிஸ்லேஷன் ஏதாவது ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ண போகிறது யாருங்க, எம்பிஸ் தான் கிரியேட் பண்ண போகிறாரு. அப்போ எம்பிஸ் கிரியேட் பண்ண போகிற எம்பிஸ் மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிமினல் ஆக்ட் இருக்கும்போது அந்த ஆக்ட் எந்த அளவுக்கு லெஜிடிமைஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதா இங்கே வந்து நம்ம கேள்வி, ஓகேங்களா. அப்போ இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தடில் ஒரு மெத்தடை இப்போ ஃபாலோ பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட், அதான் பப்ளிஷ் கிரிமினல் ஹிஸ்ட்ரி ஆஃப் கேண்டிடேட்ஸ். கேண்டிடேட்ஸோட கிரிமினல் ஹிஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலில் இருக்க எல்லா பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷனும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதில் இருக்கிறத நான் பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸில் வந்து பண்ண வேண்டிய, அதாவது நீங்கள் வந்து ரிஃபார்ம் எடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிற இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆன்சர் எழுதலாம், ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், அதாவது கிரிமினல் கேசஸ் எவ்வளோ இருக்குது, பெண்டிங் கிரிமினல் கேசஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத, பெண்டிங் கிரிமினல் கேசஸ் தவிர இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி ஆஃப் கேண்டிடேட்ஸ், ஹிஸ்ட்ரியாக இதையே வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அவருக்கு மேலே இதுக்கு முன்னாடி இருந்த கேசஸ், அதுக்கடுத்து இப்போ இருக்க போகிற கேசஸ், அவருக்கு இருந்த கேசஸில் வந்து தீர்ப்பான கேஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது எதில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா, லோக்கல் நியூஸ் பேப்பர் அண்ட் நேஷனல் லெவல் நியூஸ் பேப்பரில், ஓகேங்களா, நேஷனல் லெவல் நியூஸ் பேப்பரில் ஆஸ் வெல் அஸ் அந்த பார்ட்டிக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா வச்சுருப்பாங்க, அந்த சோஷியல் மீடியாலையும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டை நீங்கள் வந்து ஓகே ஒரு தொகுதிக்கு இந்த கேண்டிடேட்டை தான் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த செலக்ட் பண்ண 48 மணி நேரத்தில் நீங்கள் அதை வெளியிடணும், அல்லது ஓகேங்களா, அல்லது அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 weeks, ஓகேங்களா, 2 weeks பிஃபோராக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதில் எது ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4வது, நீங்கள் அந்த கிரிமினல் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரிமினல் வழக்கு இருக்கிற ரிப்போர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் இது பண்ணணும். வித்தின் 72 hours வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணணும், அல்லாட்டி இது உங்கள் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்லா செலுத்துக்கோங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5வது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மியர்லி வின்னபிலிட்டி, அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் அவங்கள செலக்ட் பண்ணுறக்கூடாது. அண்ட் அவங்க எந்தெந்த க்ரைட்டீரியாவில் அந்த அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ இதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை வந்து என்ன தடுக்கிறதுக்காண்டியும் பாலிடிக்ஸை வந்து பியூர் பண்ணுறதுக்காண்டியும் நம்ம சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்க தேர்ஸ்டே வந்து அவங்க கொடுத்த வேர்டிக்டில் இருக்கிற விஷயங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, க்ளவுட் ஓவர் ட்ரேட் டாக்ஸ் ஆஸ் யூஎஸ் அஃபிஷியல் புட்ஸ் ஆஃப் ட்ரிப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்ன, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி யார் வரப்போகிறதா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே யுனைடெட் ஸ்டேட்டில் உள்ள ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, யூஎஸ்டிஆர்னு ஒரு அமைப்பு, இந்த இதில் இருக்க முக்கியமான ஒருத்தர் வந்து வர்றதா, இந்தியாவுக்கு வர்றதா இருந்தது, அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டார், ஓகேங்களா. அவரோட இந்தியாவோட அந்த ரிசீவ் இந்தியாவுக்கு வர்றதை வந்து என்ன கேன்சல் பண்ணிட்டார். இது என்னென்னா இது ஒரு நமக்கு ஒரு ப்ராப்ளம் தான், ஓகேங்களா. இது வந்து என்ன நமக்கு ஒரு பேக் ட்ராப் மாதிரி தான், ஓகேங்களா. பிகாஸ் நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எந்தெந்த ட்ரேட் வந்து அவர் கூட சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட நம்ம பேசியிருக்கணும். பட் இவர் வராததுனால நம்ம ட்ரம்ப் கூட மேக்ஸிமம் வந்து எந்தவித ட்ரேட் டீலும் போடுறது கஷ்டமான விஷயந்தான், ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்
டெம்பிளை பற்றி பேசியிருக்காங்க. சன் டெம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 800 இயர் ஓல்டு சன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோக்கு கீழே வருது. ஸோ இதோட ரெனோவேஷன் ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெனவேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. அண்ட் இதில் தவிர நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனார்க் சன் டெம்பிளை பற்றி நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். இது எப்போ கட்டினாங்க, இதை யார் கட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்லாப்பிங் செக்ஷன் 144 டூரிங் சிஏஏ ப்ரொடெஸ்ட் இல்லீகல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா செக்ஷன் 144A அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவு அல்லது ஒருத்தர் இவ்வளோ கூடக்கூடாது, இத்தனை பேர் வந்து இந்த இடத்துல கூடக்கூடாது அப்படிங்கிறது, மக்கள் வந்து வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் செக்ஷன் 144 ஓகேங்களா. இந்த செக்ஷன் 144 போட்டால் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமினன்ட் டேஞ்சர், ஏதாவது வந்து என்ன நமக்கு செக்யூரிட்டி த்ரெட் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு செக்ஷன் 144 போடலாம். பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் சிஏஏ ப்ரொடெஸ்ட்டுக்கா சிஏஏ ப்ரொடெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அந்த சிஏஏ ப்ரொடெஸ்ட் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவொன்னுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த 144 போட்டிருக்காங்க. அப்போ 144 போடுறதுனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீப்புளோட பேசிக் விஷயங்கள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 19 இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து தடப்படும். ஸோ அதை தான் வந்து என்னன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க 144 போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ரீசன் கொடுக்கணும். இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அனுராதா பேசின் வெஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சாரி நான் இதில் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 12 இருக்கும். ஸோ அந்த இதை நான் எங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன் ஓகேங்களா. அந்த க்ளவுட் ஓவர் யூஎஸ் அஃபிஷியல் புட் ஆஃப் இருக்குல்ல அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். இப்போ எதுக்கு இவர் வரலை ஓகேங்களா, இவர் வராதனால என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கண்ட்ரியில் வந்து ஹெல்த் செஸ்ன்னு ஒன்று போட்டாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து ஹெல்த்துக்கான செஸ் ஒன்று போட்டாங்க. ஹெல்த் செஸ் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த மெடிக்கல் டிவைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெடிக்கல் டிவைசஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மெடிக்கல் டிவைசஸ் நம்ம அதிகமாக எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோன்னா யூஎஸ்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். ஸோ அதனால் யூஎஸோட மெடிக்கல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே, இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ரெண்டு சைடுமே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவிஸ் வந்து அதிகமாக போடுறது, ரெண்டு பேருமே டியூட்டி வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி டியூட்டி அதிகமாக போடுறதுனால ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள அந்த ட்ரேட் அப்படிங்கிறது பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து தேர்ட், யூஎஸ் என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அக்ரிகல்ச்சரல் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து என்ன இந்தியன் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணணும், அப்படின்னா தான் நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையும் வந்து என்னென்னா நமக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. ஃபோர்த், முக்கியமானது ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து என்ன யூஎஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி கேன்சல் பண்ணதுனால என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 56 பில்லியன் கிட்ட வந்துன்னா அவங்களோட ட்ரேடுக்கு வந்துருந்தோம்னா நம்ம டாரிஃப் பே பண்ண வேண்டியிருக்கு. ஜென்ரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பேக்ரவுண்டில் என்னென்னு பார்த்துக்கோங்க, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில் உள்ள அந்த சோலார் பிரச்சனை ஓகேங்களா. சோலார் பிரச்சனை இருக்குது ரெண்டு கண்ட்ரியும் வந்துன்னா சோலார் பேனல் ரிலேட்டட் டபிள்யூடிஓ இஷ்யூ இருக்குது. அண்ட் டபிள்யூடிஓட அந்த ட்ரிபியூனலை வந்து ஃபார்ம் பண்ண விடாமல் யார் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையும் நமக்கு இருக்குது. ஸோ இதை தவிர வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் டிஃபென்ஸ் டீல், மேஜர் டிஃபென்ஸ் டீல் வந்து நம்ம அங்கே கூட இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த டிஃபென்ஸ் டீல் மட்டும் இருக்குது. அண்ட் யூஎஸ் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து எல்என்ஜி அதாவது லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸை வந்து யூஎஸ்ட் வந்து அதிகமாக வந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. டோட்டலாக நமக்கும் யூஎஸ்க்குமான நிறைய இஷ்யூஸ், இந்த மாதிரியான இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பின்னாடி இருக்குது, ஸோ அதையும் சேர்த்து இதிலே சொல்லிட்டேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம 11th பேஜ் நம்ம சாரி சவுத் காலமுக்கு போயிடலாம். ஓகே, சவுத் காலம் பார்த்தீங்கன்னா டைம் ரன்னிங் அவுட் டு ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறது எதுக்கு இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமியோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ரீன் ஹவுஸ் கேஸோட எமிஷனை நம்ம கம்மி பண்ணி ஆகணும். அப்படி கம்மி பண்ணலாட்டி ஃப்யூச்சரோட எர்த்தில் ஃப்யூச்சர் வந்து எர்த்தோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஆஃப் எர்த் 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஏஷியா
ஃபியூச்சர் எர்த் ரீஜனல் ஆஃபீஸ், சவுத் ஏஷியா ஃபியூச்சர் எர்த் ரீஜனல் ஆஃபீஸ் அண்ட் டேவேச்சா சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சர் ஆஃப் எர்த் 2020 அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பாயிண்ட் தாங்க உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. ஃபெயிலியர் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்ட் அடாப்ஷன். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்ட் அடாப்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்லை. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனோட அளவு வந்து அதிகமாகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்னால் ரொம்ப வெயில் அடிக்கிறது, ரொம்ப மழை பெய்யுது, மழை பெஞ்சால் ஒரே நேரத்தில் எல்லா மழையும் பெஞ்சு முடிஞ்சிடுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி லாஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் கொலாப்ஸ் நடக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு பயோடைவர்சிட்டி லாஸ், ஈகோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆஸ் வெல் அஸ் அக்ரிகல்ச்சரல் லாஸ் இந்த மாதிரிலாம் நடப்படும். அதனால் கண்டிப்பாக ஃபுட் கிரைசிஸ் வரும், ஆஸ் வெல் அஸ் வாட்டர் கிரைசிஸும் வரும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் அங்கே பேசியிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. டோட்டலாக மோர் தென் 415 ஓகேங்களா பார்ட்ஸ் பெர் மில்லியன் வந்து அளவுக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. இன் 5 இயர்ஸ் 2014 2018 இந்த இடைப்பட்ட அந்த இந்த டோட்டலாக இருக்க அந்த 5 இயர்ஸுக்குள்ளே அரௌண்ட் 415 பிபிஎம் அளவுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடோட அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் லேண்ட் அண்ட் ஓஷன் ரெண்டோட அளவும் வந்து ரெண்டோட அந்த ஹீட் அளவும் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஹியூமன் உருவானதுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட 75% ஆஃப் பிளானட்டோட லேண்ட் ஏரியாவை நம்ம அழிச்சிட்டோம். 75% ஆஃப் பிளானட்டோட லேண்ட் ஏரியாவை அழிக்கலை, ஆல்டர் பண்ணிட்டோம். அதை நேச்சுரலாக இருந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம போய் தங்குறது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டோம். செகண்ட் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்டர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஓகேங்களா, 1/4 ஸ்பீசிஸை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழிச்சிட்டோம். அது த்ரெட்டனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனோட அளவு அதிகமாகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஓகே, எடிட்டோரியல் பேஜில் பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் ப்ரப்போர்ஷன்ஸ். மேனேஜிங் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிறது எது சொல்லி எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரோட க்ரௌண்ட் ரியாலிட்டியை பற்றி பேசுகிறாங்க. காஷ்மீரில் நம்ம இப்போ நம்ம மறுபடியும் பார்க்குறோம், சில டிப்ளமேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரை சுற்றி பார்க்க போகிறாங்க. ஆல்ரெடி இந்த வார்த்தையில் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பேசியிருப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இது எதுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னா, அதர் கண்ட்ரீஸோட குட்வில்லை வந்து சம்பாதிக்கிறதுக்காண்டியும், எங்கள் கண்ட்ரியில் வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் எந்த அஜிடேஷனும் இல்லை அப்படிங்கிறதும், அண்ட் நம்ம பீஸ் ப்ராசஸை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காண்டி தான் இதில் பேசிகிட்டு இருக்கோம். பட் இப்போ நடக்க போகிற அந்த டிப்ளமேட்ஸோட மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லோக்கல்ஸை போய் மீட் பண்ண போகிறாங்க. பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்லி கண்ட்ரோல்டு அல்லது செலக்டிவ் இன்ட்ராக்ஷன் தானே தான் இருக்கும். செலக்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யார்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும் அந்த பெரிய டிப்ளமேட்ஸ் பார்ப்பாங்க, மீட் பண்ணுவாங்க, ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் பண்ண போகிறாங்க. பட் ஒரிஜினலாக இவங்க யார்கிட்ட போயிட்டு இதை பண்ணணும் அப்படின்னா, ஜேஎன்கேயோட பீப்புள்கிட்ட போயிட்டு தான் யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுடைய நல்ல எண்ணத்தை நிரூபிக்கணும். பிகாஸ் நமக்கு தெரியும், இதுக்கு அடுத்து இவங்க அம்பாசிடர்ஸ் வந்துட்டு போயிட போகிறாங்க, கண்டிப்பாக அவங்க நல்ல ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும். பட் யாருக்கு ஒரிஜினல் கிரவுண்டு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புளுக்கு ஒரிஜினல் கிரவுண்டு தெரியும். அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபேசிஃபை பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணாமல் இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டுவர்ட்ஸ் நியூ வேர்ல்டு ஆர்டர். இதில் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமை பற்றி பேசுகிறாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் மட்டும் இருக்காதுங்க, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஆஸ் வெல் அஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டோட இதே ஆல்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வேர்ல்டோட இதை ஆல்டர் பண்ணாலும் நமக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் சேஃப்டி நெட்ஸ், ஃப்ரீ எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் ஹை டாக்ஸஸ் ஆன் ரிச். இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்கனாமியோட இது வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு எக்கனாமியோட அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா? இதில் எதை பற்றி இவர் அதிகமாக பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, இந்தியா சாரி வேர்ல்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் முக்கியமாக இதை எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ஒரு வேர்ல்டில் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எனர்ஜி ரிலேட்டடாக தான் இருக்குது. எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயில் எனர்ஜியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியாக இருக்கலாம். ஸோ எனர்ஜி ப்ராடக்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இதாகுது. ஸோ அதுதான் முக்கியமான
ஒரு ஆர்டிக்கிளும் கூட ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் வேர்ல்டோட அந்த மொபிலைசேஷன் அல்லது வேர்ல்டோட அந்த க்ரோத் அல்லது வேர்ல்டோட அந்த வீல் அப்படிங்கிறது செயல்படுது அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. பட் என்னென்னா இவர் எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோர்டிக் எக்கனாமிக் மாடல் பற்றி பேசுகிறாரு. நோர்டிக் எக்கனாமிக் மாடல், நோர்டிக் எக்கனாமிக் மாடல்னா இந்த மாடல் ஆஃப் எக்கனாமியை யார் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் நோர்டிக் கண்ட்ரீஸ், அந்த நோர்டிக் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது சம் இருக்கையிலே வந்து வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நோர்டிக் கண்ட்ரீஸை ஓகேங்களா. ஸோ நோர்டிக் கண்ட்ரீஸில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா, டென்மார்க்கு, ஃபின்லாண்டு, ஐஸ்லாண்டு, ஸ்வீடன், நார்வே அண்ட் அலைடு டெரிட்டரிஸ் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே நோர்டிக் கண்ட்ரீஸ். நோர்டிக் கண்ட்ரீஸ் தான் இருக்கிறதுலே வேர்ல்டில் நீங்கள் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு பார்ப்பீங்க, வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ஐஸ்லாண்டு தான் வந்து முன்னாடி இருக்கும், அண்ட் டென்மார்க், ஃபின்லாண்ட், ஸ்வீடன்லாம் அதுக்கு அடுத்தடுத்தது இருக்கும் ஓகேங்களா. அப்போ அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன், அதை வந்து நீங்கள் வேர்ல்டே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாரு. அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ் வெல்ஃபேர் அண்ட் சேஃப்டி நெட், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அவங்க கண்ட்ரியில் இந்த இதை எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ், கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் பண்ணுறாங்க அவங்க கண்ட்ரியில். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஃப்ரீ எஜுகேஷன் ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க அவங்க பீப்புளுக்கு. அதேமாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே ஆக்கியிருக்காங்க குட் மெடிக்கல் கேஸ் ஓகேங்களா, மெடிக்கல் கேர் ஓகேங்களா, மெடிக்கல் கேரை ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே மாற்றிருக்காங்க. அட்ஸ் வெல்லஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு ஓகேங்களா, மிகப்பெரிய பணக்காரங்களுக்கும் கார்பரேட்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான டேக்ஸை விதிக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகமான எக்கனாமி கிடைக்குது அப்படின்றாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், அப்போ ஒரு கண்ட்ரியோட முக்கியமான விஷயங்கள் எக்கனாமியாக இருக்கட்டும் அண்ட் அவங்க அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புளோட பாவர்ட்டி அல்லது பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணுறது இது எல்லாமே எதை பொறுத்ததுன்னா கம்பெனியை பொறுத்ததாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி அங்கே இருக்கு என்ன வேலை பார்க்குறாங்க, அந்த கம்பெனி எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு கண்ட்ரியோட எல்லாமே இருக்கும், ஒரு ஏரியாவோட எல்லா வளர்ச்சியுமே இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி அப்படிங்கிறது ஒரு 4 P-ஐ வச்சு தான் அவங்க செயல்படுறாங்க ஓகேங்களா. 4 P. ஃபர்ஸ்ட் பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு, செகண்ட் வந்து பீப்புள், தேர்ட் வந்து பிளானட்டு, ஃபோர்த் வந்து பர்பஸ் ஓகேங்களா. இந்த 4 P-ல தான் வந்து என்ன ஒரு கம்பெனி செயல்படுது. இந்த 4 P-யும் அவங்க ஒட்டுக்காக பார்க்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேர்ல்டோட ஆர்டர் அப்படிங்கிறது அங்கே க்ரியேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து என்ன இவர் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாரு ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரர் அண்ட் பனிஷ்மெண்ட். இது நம்ம நேற்று பார்த்தோம்லாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சையத் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹஃபீஸ் சையதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஏடிஎஃப் லிங்க் பண்ணி நம்ம பேசணும் ஓகேங்களா. ஸோ அதை தான் மறுபடியும் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா A marriage story for everyone. இதில் வந்து என்ன, கேரள ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு சேம் செக்ஸ் அப்படின்னா, இப்போ ஆணும் அப்படிங்கிறது சேம் செக்ஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை லீகலைஸ் பண்ண சொல்லி கேரள ஹைகோர்ட்டுக்கு ஒரு மனு வச்சுருக்கிறாங்க ஓகே. இப்போ கேரள ஹைகோர்ட் முன்னாடி தான் அது இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தீர்ப்பு, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஹைகோர்ட் ஹேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் த கான்செப்ட் ஆஃப் மேரேஜ் less exclusionary அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு இருக்குது, உங்களுக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்குது, முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் இருக்குது, கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் இருக்குது, அதேமாரி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு இருக்குது. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு வேறு மதத்துலேருந்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த மேரேஜையும் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு வந்தது தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1954. அப்போ ஒரு நம்மளுடைய சோஷியல் சேஞ்சுக்கு இது ஒரு டூல். ஏன்னா ஒரு மதத்தில் இருக்கவே இன்னொரு மதத்து பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை மதத்தோட ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் சேஞ்ச் ஓகேங்களா. அந்த சோஷியல் சேஞ்சை நம்ம லெஜிஸ்லேட்டிவாக கொண்டு வந்திருக்கோம், தட் இஸ் கால்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1954. அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் எல்ஜிபி ஓகேங்களா, எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஓகேங்களா. அப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள மட்டுமே எக்ஸ்க்ளூஷன் பண்ணுது இது ஓகேங்களா. இது எல்லாம் ஹெட்ரோஜினியஸ் செக்ஷுவல் பீப்பிளை மட்டும்தான், ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்பிளை மட்டும்தான் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஹெட்ரோசெக்ஷுவல் இந்த சென்ஸ் ஆணும் பெண்ணும் ஓகேங்களா, வேறு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஒத்துக்குது. பட் சேம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கவங்கள பார்த்தீங்கன்னா ஆக்ட் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் வந்து இதில் இல்லை ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேரளா ஹைகோர்ட்டு இதுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, கண்டிப்பாக வந்து இதை இந்த எக்ஸ்க்ளூஷனை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. நமக்கு தெரியும் லேட்டஸ்ட்டாக எல்பிஜி எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்ற ஒத்துக்கிட்டாங்க அண்ட் செக்ஷுவல் ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ அது செக்ஷன் 377 ரிமூவ் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க செக்ஷன் 377 அவங்க மேலே கிரிமினலைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க செக்ஷுவல் ஆக்டை. ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடந்திருக்குது. அவங்களுக்கு ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 19 அண்ட் ஆர்டிகல் 21 அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் சேம் செக்ஷுவல் கப்புள்ஸுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த ஆர்டிக்கலில் இவங்க சொல்ற விஷயம், ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்து என்னன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான விஷயம், ஓகேங்களா? மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு புனிதமான விஷயம். இது புனிதமான விஷயம் மட்டும் கூட இல்லை, இது வந்து என்ன ஒரு செக்ஷுவல் ஒரு லெஜிடிமேட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கொடுக்குது, லெஜிடிமேட் சோஷியல் ரிலேஷன்ஷிப் கொடுக்குது அண்ட் லெஜிடிமேட் ப்ரோ க்ரியேஷன், ஓகேங்களா? ப்ரோ க்ரியேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட், ஏதாவது குழந்தை பெற்றுக்கிற இது மெத்தட் கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினான்ஷியல் ஃபிசிக்கல் அதே ஃபினான்ஷியல் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே எதுலேருந்து கிடைக்குதுன்னா மேரேஜ்லேருந்து கிடைக்குது. அப்படி இருக்கிற மேரேஜ் கண்டிப்பாக சேம் செக்ஸ் கப்பிள்ஸ்க்கும் வந்து என்ன தேவைப்படும். ஸோ அப்போ அவங்களையும் இதில் இன்க்ளூஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ தர் இஸ் எ யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கேரளா ஹைகோர்ட் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 377 ரிமூவ் பண்ணாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த பேஜ் அண்டு இதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் நேராக டேரெக்டாக பிஸ்னஸ் காலம் போயிடலாம். பிஸ்னஸ் காலத்தில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூஎஸ்டிஆர் டேக்ஸ் இந்தியா ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி டேக்ஸ் ஆஃப். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஎஸ்டிஆர் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்டோட ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு வகையா கண்ட்ரியை பிரிப்பாங்க. ஒன்னு டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, இன்னொன்னு லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரினு மூணா பிரிப்பாங்க. இந்த மூணு வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்சிடி கொடுக்கறது அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த மூணு கேட்டகரியை பொறுத்து இருக்கும். டெவலப்டு கண்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய சப்சிடி கொடுக்கக்கூடாது, அதுவும் இத்தனை வருஷத்தில் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெவலப்பிங் கண்ட்ரிக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக டைம் கொடுப்பாங்க, லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் டபிள்யூடிஓ படிக்கும்போது படிப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஎஸில் அவங்கன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, டெவலப் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிப்ரவரி 10 வரைக்கும், இப்போ பிப்ரவரி 10 வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பிப்ரவரி 10 வரைக்கும் இந்தியா வந்து என்னத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரி லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அப்படி டெவலப்பிங் கண்ட்ரியில் லிஸ்ட்டில் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரேட் ரிலேட்டட் அந்த ப்ராப்ளம் தான், ட்ரேட் ரிலேட்டட் நிறையா வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டெல்லாம் இந்தியாவுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? பட் ட்ரம்ப்போட இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இது நோ மோர் டெவலப்பிங் கண்ட்ரி, பிகாஸ் இந்தியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகிருச்சு. ஸோ அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா G20 கண்ட்ரிலலாம் இருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பெரிய ஆள், ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து என்னென்னா அவங்க வந்து டெவலப்டு கண்ட்ரியில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். டபிள்யூடிஓலையும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ இதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யுனைடெட் ஸ்டேட்டோடைய அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ், ஓகேங்களா, அதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணுற நியூ லிஸ்ட்டில் மொத்தம் 36 டெவலப்பிங் கண்ட்ரி இருக்குது, 44 லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி இருக்குது, மற்ற எல்லாமே வந்து என்ன டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதில் இந்தியாவையும் டெவலப்டு கண்ட்ரி லிஸ்ட்டில் கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு என்ன க்ரைட்டீரியாலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன க்ரைட்டீரியாலாம் எடுத்திருக்காங்கன்னா 2% டி மினிமம் ஸ்டாண்டர்ட், சாரி என்னென்ன இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா கிராஷ் நேஷனல் இன்கம், கிராஸ் நேஷனல் இன்கம் உடைய பெர் கேபிட்டா, ஓகேங்களா? பெர் கேபிட்டாவை பற்றி பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? செகண்ட் வந்து என்னன்னா வேர்ல்டு ட்ரேடோட ஷேர், ஷேர் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட், வேர்ல்டு ட்ரேடில் அந்த கண்ட்ரியோட ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஇசிடி கண்ட்ரீஸில், ஓகேங்களா, ஓஇசிடி இதில் வந்து அவங்க மெம்பராக இருக்கிறது பற்றி பேசுகிறாங்க. ஃபோர்த் வந்து யூரோப்பியன் யூனியன் மெம்பர் கண்ட்ரியாக இருந்தால் அவங்க டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபிஃப்த் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா G20 கண்ட்ரீஸ், ஓகேங்களா, G20 கண்ட்ரீஸில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அது டெவலப்டு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்தியா பார்த்திங்கன்னா G20 லிஸ்ட்டில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்ட்ரி, மிகப்பெரிய டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தவிர இல்லை டி மினிமிஸ் வேல்யூ பற்றிலாம் பேசியிருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் டி மினிமிஸ் வேல்யூலாம் என்ன படிப்பீங்கன்னா டபிள்யூடிஓவில் போய் படிப்பீங்க, ஸோ அப்போ புரிஞ்சுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ
இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்டர் வெயிலிங் டியூட்டிலாம் போட மாட்டாங்க. கவுண்டர் வெயிலிங் டியூட்டினா ஒரு இம்போர்ட் சர்ஜிங் ஆகுது அப்படின்னு பார்த்து அவங்க கட்டிக்குள்ள ஒரு இம்போர்ட் அதிகமாக வருதுன்னா அதை வந்து தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்டர் வெயிலிங் டியூட்டின்னு ஒன்று போடுவாங்க, ஓகேங்களா. பட் இந்த டெவலப்பிங் கண்ட்ரி லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிலேருந்து ஒரு ப்ராடக்ட் உள்ளே வருதுன்னா அதுக்கு கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுப்பாங்க. அதேமாதிரி ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸும் டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிக்கும் கொடுப்பாங்க. ஸோ இனிமேலும் வந்து இந்தியாவுக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறாங்க, ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எஸ்பி எஸ்என்பி ரீடைன்ஸ் இந்தியாஸ் ரேட்டிங் வித் ஸ்டேபிள் அவுட்லுக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்னென்னா எஸ்என்பி அப்படின்றது ஸ்டாண்டர்ட் அண்ட் பூவர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், இது வந்து குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ரேட்டிங்கை ட்ரிபிள் பிலேயே வைக்கிறாங்க, ஓகேங்களா. ட்ரிபிள் பினா என்ன மீனிங் அப்படின்றத இவங்க ரெண்டாவது பேரில் கொடுத்துருக்காங்க. ரெஃபர்ஸ் டு அடிக்வேட் கெப்பாசிட்டி ஆஃப் rated entity to meet its financial commitment. ஸோ இந்தியாவுக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கான அந்த திறமை இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ட்ரிபிள் பி கெப்பாசிட்டியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஃபிஸ்கலாக இருக்கட்டும், சைக்ளிக்கல் இப்போ நடந்து பிரச்சனை நடந்துக்கிட்டு பார்த்திங்களா, சைக்ளிக்கல் ஃபேக்டர் அண்ட் சப்ளிமெண்ட்ரி மானிட்டரி பாலிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதை தவிர நம்மளுடைய எக்கனாமி வந்து இப்போதைக்கு ஸ்டேபிளாக வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அண்டு வி ஆர் ரெக்கவரிங் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துன்னா சூன் ஏ பேனல் டு அட்ரஸ் ஃபிஸ்கல் பாலிசி இஷ்யூ, ஓகேங்களா. ஃபிஸ்கல் பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது என்ன தெரியும், நிதி நிலைமை, ஓகேங்களா. அதில் அந்த பாலிசிஸில் வர இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் கிரியேட் பண்ண போகிறாங்க. இந்த பேனலுக்கு தலைவர் யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, என்கே சிங், அவர் தான் இருப்பார். அண்ட் இதை தவிர வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா மெம்பர்ஸ் லைக் செபியோட கவர்னர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐயோட கவர்னர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நமக்கு சிஏஜி, ஓகேங்களா, சிஏஜி இருப்பார் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இருப்பார். நெக்ஸ்ட் எஃப்ஆர்பிஎம் பேனல்னு ஒரு பேனல் இருக்குது, ஓகேங்களா, அவங்களும் இதுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் பாலிசி ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறோமானா இல்லை. ஏன்னா எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், ஓகேங்களா. ஸோ இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் என்ன இருக்கோ அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் இருக்கிறது வந்து என்னென்னா கரெக்டான பாலிசி தான். அப்போது அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் இருக்கிறத நம்ம வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ஓகேங்களா. ஸோ இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இது என்ன யாருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருக்குமே பண்ண போகிறோம். ஏன்னா எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படிங்கிறது சென்ட்ரலுக்கும் பொருந்தும் ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு என்னென்ன பேக்ரவுண்டில் உங்களுடைய மேக்ரோ எக்கனாமிக் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டை பற்றின விஷயங்கள் இருக்கும், போய் அதில் போய் படிங்க, ஓகேங்களா. ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் நிறையா வந்து ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறையா வந்து வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் என்னென்னு செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பாருங்கள், அப்புறம் இது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.